ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பல பேர் பொறுத்த வரைக்கும் ஒரு டாகை பார்த்தோன்னே அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு, பழகிறதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்படி அதை பற்றி தெரியக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்பாங்களே தவிர அதுக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்களை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே பார்க்கலன்னா அது வாங்கினதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கோல்டன் ரிட்ரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாக் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பழகிறதுக்கும் அன்பாக இருக்கும். அதே சமயம் சில பேருக்கு இது பெரிய ஆப்பாகவும் இருக்கும். ஸோ கோல்டன் ரிட்ரைவர்ஸாக இருக்கட்டும், எந்த டாகாக இருக்கட்டும், அதை அழகாக மட்டும் பார்த்து வாங்காமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்துகளையும் பார்த்து வாங்கினாதான் எல்லாருக்குமே நல்லது. அப்படி இந்த கோல்டன் ரிட்ரைவர் பப்பி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். கோல்டன் ரிவர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டாக் அப்படின்னு சொல்றது காரணமே அழகாகவும் அடர்த்தியாகவும் இருக்கக்கூடிய இதோட தங்க கூந்தல் தான். ஆனா எங்க அழகு இருக்கோ அங்கதான் ஆபத்தும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கோல்டன் ரிவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அழகான முடியில தான் சில பேருக்கு ஆப்பும் இருக்கு. கோல்டன் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இது நம்ம கிட்ட அன்பு கொட்டுதோ அதே அளவுக்கு முடியும் கொட்டும் அப்படிங்கிற ஞாபகம். இப்படிப்பட்ட முடி அதுக்கு எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம டைம் செலவு பண்ணி அந்த முடி சிக்காம நம்ம சீவி விடணும். அது இன்னும் அடர்த்தியா அமேசான் காடு மாதிரி வளர்றதுக்கு முன்னாடி காசு செலவு பண்ணி அதுக்கு க்ரூம் பண்ணி விடணும். எல்லாம் தாண்டி அது வழக்கமா நம்ம வீடு முழுக்க வளம் வந்து கொட்டி வச்சிருக்க முடியெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி விடணும். அடிக்கடி பல தடவை பலமா யோசிக்கணும். கிளைமேட் டாலரன்ஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா கோல்டன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற குழப்பத்திலே சில பேர் வாங்காமல் இருப்பாங்க. சில பேர் இப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் வாங்கிடுவாங்க. அப்புறம் வீட்டில் அடியையும் அந்த நாய்க்கிட்ட கடியையும் சேர்த்து வாங்குவாங்க. பிகாஸ் நம்மளுக்கு எப்படி கிளைமேட் செட் ஆகாதப்போ உடம்பு முடியாமல் வருமோ அதே மாதிரி தான் டாக்ஸ்க்கும் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் அதோட அப்பியரன்ஸ் வைஸாக சில சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோல்டன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது டபுள் கோல்டன் டாகாக இருக்கிறதுனாலையும் கோல்டு கிளைமேட்டை ஓரளவு நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஹாட் கிளைமேட்டை ஒரு அளவுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அதேமாரி அது அதிகமாக ஹாட் வெதர்லேயே வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு முடி கொஞ்சம் ஜாஸ்தியாக கொட்டும், இன்னும் அதிகமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரலாம். கோல்டன் ரிவர்ஸ் இந்தியன் கிளைமேட்டுக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட் ஆகும். பட் ஓவர் ஹாட் கிளைமேட்டில் வைக்காம அளவுக்கு இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை கொஞ்சம் கூலாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். குட் தெரப்பி டாக்ஸ். பொதுவாக தெரப்பி டாக்ஸ் அப்படின்னா ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் வயசானவங்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரியும் நல்ல நேச்சர் உள்ள ஃப்ரெண்ட்லியான கேரிங்கான டாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட பழக விடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சேர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தெரப்பி டாக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான டாக் இந்த கோல்டன் ரிட்ரைவர் தான். அதுக்கு பீப்புள் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் கேரிங்காக இருக்கும். போன ஹாஸ்பிட்டலில் இழுத்துட்டு கிடந்தால் தான் என்னோட கோல்டன் ரிட்ரைவர் என்னை பார்த்து இழுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கரெக்டாக ட்ரை பண்ணி வளர்த்தோம்னா அந்த ஸ்மைல் வந்து அதுக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதை பார்க்கும்போது அந்த ஸ்மைல் நம்ம முகத்திலும் இருக்கும். ஸோ நான் சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, சேடாக இருந்தாலும் பரவாயில்ல, மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் எனக்கு கேர் பண்ணுற மாதிரியும் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டிவ் டாகாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸை சூஸ் பண்ணலாம். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கோல்டன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியே பார்க்கறது தான் பல பலன் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள பல வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் அது ஹிப் டிஸ்பிளேஷியா, எல்போ டிஸ்பிளேஷியா அண்ட் அலர்ஜிக் மாதிரி சில காமனான ப்ராப்ளம் வரலாம். மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டோன்னு எந்த வேலையும் செய்ய சொல்லணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தவிர்க்கலாம். ஐஸ்லையும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேபி அதை நைட் பிளைண்ட் ஆகிடலாம். இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் ரொம்ப காமனாகவும் ரொம்ப அதிகமாகவும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அது கேன்சர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் கோல்டன் ரிவர்ஸ் கேன்சரால் அஃபெக்ட் ஆயிருக்கு. முடிஞ்சா நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ஹெல்த் சர்டிஃபிகேட்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கணும். அப்படி பார்க்காம அது வாங்கினதுக்கப்புறம் ஒரு வேலை இந்த மாதிரி டிசீஸ் வந்துட்டாலும் பிரச்சனையை சந்திக்கவும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கவும் நம்ம தயாராக இருக்கணும். அப்படி வாங்குறதுக்கு முன்னாடியே எப்படி இது ஒரு நல்ல பிரீடாக நம்ம யோசிக்கிறோமோ அதே மாதிரி விற்கிற ஒரு நல்ல பிரீடாக அப்படின்னு நம்ம பார்த்து வாங்கணும். லவ் டு ஈட். கோல்டன் ரிவர்ஸ் எந்த அளவுக்கு மக்கள் விரும்புதோ அதே அளவுக்கு சாப்பாடையும் பயங்கரமாக விரும்பும். மோஸ்ட் ஆஃப் கோல்டன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதே வாழ்றதுக்காக தான் அப்படிங்கிற கான்செப்டையும் தாண்டி வாழ்றதே சாப்பிட்றதுக்காக தான் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துருச்சு. பொதுவாகவே கோல்டன் ரிவர்ஸ்க்கு எவ்வளோ வச்சாலும் பார்த்தாது இன்னும் அள்ளி அள்ளி வைக்க சொல்லி நம்ம பக்கத்தில் தட்டை தள்ளி தள்ளி வைக்கும். பார்த்து இறக்கப்பட்டு சட்டி சட்டி அதுக்கு சாப்பாடு இறக்கணும்னா அப்படி சீக்கிரம் அது இறக்க வேண்டியதாக இருக்கும். ஓவராக சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னா அதுவே ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி ஆயிரும். கடைசியில் அது நாய் மாதிரியே தெரியாது அப்படிங்கிறதையும் விட ஒபிசிட்டி அதோட உயிருக்கே ஆபத்தாக போய் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது அப்பப்போ சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறனாலையும் அது நம்ம பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறனாலையும் ஓடி போய் அது சாப்பாடு கொடுத்து அதை ஒரே அடியாக படுக்க வச்சிடாமல் நார்மலாக சாப்பாடு போட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த விஷயத்தை கோல்டன் ரிவர்ஸை நம்ம ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். நாட் அ காட் டாக். கோல்டன் ரிவரை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இது ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமே இதோட பேருக்கேத்தமாக இருக்கக்கூடிய இதோட தங்க மனசுக்கு. நான் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் பண்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாக் தான் இந்த கோல்டன் ரிட்ரைவர். இப்படிப்பட்ட பாச மேதையை வீட்டில் காவலாக வச்சுக்கிட்டு படுத்தோம்னா காலையில் கண்முழிச்சு பார்க்கும்போது இருக்கிற பொருளாக காணாமல் போயிருக்கும். திருட வந்தவனா கஷ்டப்படுத்தாம எல்லா பொருளும் இதுவே எடுத்து கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியாக பழக்கக்கூடிய ஒரு டாக். எனக்கு ஒரு நல்ல கார்டியனாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டன் ரிட்ரைவர் சூட் ஆகும். அதே சமயத்தில் சில கோல்டன் ரிவர்ஸ் சேஞ்சஸை பார்த்தோன்னே கத்தி கத்தி நம்மளை அலர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நான் அலர்ட் மட்டும் பண்ணா போதும், அட்டாக்கை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டன்
இன்டர்வியூ கன்சிடர் பண்ணலாம். எல்லா கோல் இன்டர்வியூவும் சேஞ்சஸ் பார்த்தவனே அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நேச்சுரலாவே அந்த அலர்ட்னஸ் அதுக்கு வரலனா மேபி நம்ம ட்ரைன் பண்ணி அதை கத்த வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எனர்ஜி கோல்டன் ரிவர்ஸ் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு ஒர்க்கிங் டாக வளர்ந்ததுனாலையும் இதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்ல. அப்படிப்பட்ட எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் கொடுக்கணுமே தவிர வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற டாக் அப்படிங்கறனால நேரமும் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தோம்னா அதுக்கு வெறி பிடிச்சி போயிடும். வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஜாகிங்கா இருக்கலாம், இல்ல பிளேயிங்கா இருக்கலாம், ஒரு எக்ஸசிவான எனர்ஜியை ட்ரைன் பண்ற மாதிரி அதுக்கு நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். பேசிக்காவே இது ஒரு ரிட்ரீவிங் டாக இருக்கிறதுனால பிச்சிங்கையும் ஸ்விம்மிங்கையும் நேச்சுரலாவே ரொம்ப விரும்பும். ரெகுலரா டைம் ஃபிக்ஸ் பண்ணி அது கூட விளையாடி கூட கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்துடணும். அப்படி இல்லாம அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம எக்ஸசிவா சோறு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எக்குத்தப்பா வெயிட் போட்டுரும், ஏதாவது ஒரு சமயத்துல மண்டையை போட்டுரும். டாகோட ஹெல்த்தும் சரி நம்மளோட ஹெல்த்தும் சரி நல்லா இருக்கணும்னா ரெண்டு பேருமே ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். கிரேட் ஃபேமிலி டாக் கோல்டன் ரிட்ரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பேர் மாதிரி தான் இதோட மனசும் ரொம்ப தங்கமான பிரீட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கூடிய ரொம்ப கேரிங்காகவும் அஃபெக்ஷனாகவும் பழகக்கூடிய டாக். நம்ம வீட்டில் இருக்கிறது சீனியராக இருந்தாலும் சரி ஜூனியராக இருந்தாலும் சரி எல்லாருக்கூடியும் ஜாலியாக பழகக்கூடியது. இது கிட்ஸ் கூட வளர்க்கலாமா அண்ட் மற்ற பெட்ஸ் கூட வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம். இது பேசிக்காவே எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கக்கூடிய டாக் தான். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது பழகிறவங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அப்படி இது ஒரு பியூரான ஃபேமிலி டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் தாறுமாற அஃபெக்ஷனை காட்டக்கூடிய இந்த டாகை ரொம்ப நேரம் அனாதையை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை தனிமை தாக்க பிடிக்கிறதுல அவ்வளோ திறமசாலி கிடையாது. ரொம்ப நேரம் தனிமையில தவிக்க விட்டுட்டோம்னா இந்த அன்பான பீடு வம்பான பீடா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கூடவே இது ஒரு குறும்பு குருசாமியா இருக்கிறதுனால அந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸ் நம்மளை சுத்தி பல சேட்டைகள் பண்ணி நம்மளை சிரிக்கவும் வைக்கும் அழுகவும் வைக்கும். ஈஸி டு ட்ரெயின் கோல்டன் ரிட்ரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயமா இருக்காது. ட்ரெயின் பண்றதுக்கு அதை நம்ம கூப்பிடலாமா அப்படிங்கறத விட அது நம்மளை கூப்பிடும் அப்படிங்கறதா உண்மை. நமக்கு ஏதாவது பண்ணணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரீடு. இப்படிப்பட்ட எண்ணத்தோடையும் நல்ல இன்ஃபுளுன்ஸோடையும் இருக்கிறதுனால ட்ரெயின் பண்றது நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்காது. ஆனால் நிறைய பேர் இது பண்றதே கிடையாது. ஏன்னா பேசிக்காவே இது ஒரு ஃபேமிலி டாகா இருக்கிறதுனால இதுக்கு எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னு விஷயத்தையே மறந்துடுறாங்க, சில பேர் மறுத்துறாங்க. இப்படி விட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பிரச்சனை வரும். எல்லா கோல்டன் ரிட்ரைவரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கலன்னா அது நம்மளுக்கு அடிக்கும் அடிக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி அதோட பிஹேவியர் வயசாவே ரொம்ப சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அன்பு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி டாகா இருந்தாலும் இது வீட்டில் வளர்க்கும் போது அட்லீஸ்ட் பேசிக் ட்ரைனிங்காவது கொடுக்கறது தான் எல்லாருக்குமே நல்லது. குட் ஃபார் நியூபிஸ் கோல்டன் ரிட்ரைவர்ஸை ஃபர்ஸ்ட் இயர் மோனஸ் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மோனஸ் தான் இந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸை மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக இருக்கிறதுனாலும் ஈஸி கோயிங் டாக இருக்கிறதுனாலும் ஃபர்ஸ்ட் இயர் மோனஸ் வளர்க்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அதுக்காக எல்லா ஃபர்ஸ்ட் இயர் மோனஸும் இந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக தான் அந்த பத்து விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோல்டன் ரிட்ரைவர்ஸை வளர்க்கறதுல என்னென்ன பிளஸ்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறலாம் திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளால் சரியான முறையில் வளர்க்க முடியுமா, இது நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறலாம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டாக நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். பிகாஸ் ஒரு அழகையும் அன்பையும் மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் பின்னாடி அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்கும். வாங்குறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா அப்புறம் ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் மனசாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக அந்த கோல்டன் ரிட்ரைவர்ஸ் வாங்கி வளர்க்கலாம். ஃபைனலாக கோல்டன் ரிட்ரைவரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு டாகை பார்த்தோன்னே அது அழகாக இருக்குது அன்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு டாகை வாங்கிட்டு வந்துடாமல் வாங்குறதுக்கு முன்னாடி அது வளர்க்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளும் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்க்கணும். அப்படி கோல்டன் ரிட்ரைவர்ஸ் வளர்க்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.